வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம ஆசானை சந்திக்கிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வர அன்பர்கள்கிட்ட இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலேருந்து வர்றேன். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் சண்முக சுந்தரம். சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு முதல் முதலாக எப்போ வந்தீங்க ஐயா? 2019 மே மாதம் வந்தேன். சரிங்க. யார் மூலமா நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு கேட்க? நான் வந்து நம்ம திருப்பரங்குன்றத்தில் வந்து கஞ்சி கொடுப்பாங்க, நம்ம அகத்திய சன்மார்க்க சங்கத்துலேருந்து. அவங்க நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் மூலமாக அவர் அனுப்பிச்சி விட்டார். மே மாதம் இங்கே வந்தேன் வச்சுக்கோங்களேன். சரிங்க ஐயா. நீங்கள் முதல் முதல்ல ஐயா சந்தித்த தருணம் வந்து எப்படி இருந்துச்சுங்க ஐயா? நான் வந்து சந்திக்கும்போது அன்னைக்கு டயத்தில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது. ஐயாவை பார்க்க முடியுமோ முடியாதோங்கிற ஒரு ஆதங்கம் இருந்தது. இருந்தாலும் ஐயாவினுடைய அனுக்கிரகத்தால் ஐயாவை பார்க்க முடிஞ்சது. ஐயாவை பார்த்தவொடனே ஐயா வந்து என்னுடைய தலையில் கையை வச்சு முருகா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய உடம்பு வந்து ஏதோ ஒரு விதமான ஒரு விதமான அனுபவம் கிடைச்சது. அதை சொல்ல முடியலைன்னு வச்சுக்கோங்களேன். அது மிக ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வரும்போது கொஞ்சம் சில வேண்டுதலோடு தான் வந்தேன். ஐயாவை பார்த்து முடித்து போனவுடனே என் வேண்டுதல் எல்லாமே நல்லபடியாக நடந்தது. ஐயா வந்து நினச்ச காரியங்களை நிறைவேற்றுறாரு. அப்போ உடல் ரீதியாகவும் எனக்கு கொஞ்சம் வயிற்று வலி இருந்தது. அப்போ வந்து சில டாக்டர்கிட்ட காமிச்சேன். அவங்க வந்து சில எக்ஸ்ரே எடுத்தாங்க, நிறையா ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தாங்க. எதுவுமே எனக்கு சரியாக அப்போ வந்து சரி வரலை. இங்கே வந்து ஐயாவை பார்த்துட்டு போனேன். அப்போ இங்கே வந்து ஒரு நாள் இருந்தேன்னா 2-3 வேளை சாப்பிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த என்னுடைய அந்த வயிற்று வலிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நல்லா சுகமாக இருக்கிறேன், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஐயாவிட்ட என்னென்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். ஔவையார் சொன்ன மாதிரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதும்பாங்க. அதை விட இங்கே வர்றது அரிது. இங்கே வர்றோன்னா அது ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருந்தா தான் இங்கே வர முடியும், அப்புறம் ஐயாவை தரிசிக்க முடியும். அப்பேற்பட்ட அனுபவங்கள்லாம் இப்போ எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. சரிங்க. நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து அனுபவம் ஏற்பட்டிருக்கு. மற்ற இடங்களுக்கு, கோயில்களுக்கெல்லாம் போவோம் நம்ம, நார்மலாக எல்லா இடத்துக்கும் போய் சாமியெல்லாம் கும்பிடுவோம். ஆனால் அங்கே போகிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? இப்போ மற்ற கோயில்களுக்கும் போகிறது உண்டு. மற்ற நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில், பழனி முருகன் கோயில், எல்லா கோயிலுக்குமே எப்போமாவது லீவுகளாக போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அங்கே போகிறோன்னா அது ஒரு விதமான இதாக இருக்கும். இங்கே வர்றது வந்து எப்படின்னுட்டேன்னா, ஒரு தெய்வத்தையே நேரில் கண்ணால் பார்க்குற மாதிரியும், தெய்வம் நம்மகிட்ட பேசுகிற மாதிரியும், அந்த தெய்வத்தோட பேசுகிற ஒரு உணர்வுகள் நமக்கு கிடைக்கும். நம்ம ஐயா சொல்கிற விஷயத்தில் முக்கியமான விஷயம் வந்து சைவம் கடைப்பிடிக்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா சொல்கிறது மிகவும் முக்கியமானது. அதாவது முன்னாடி வள்ளலார் அவர்கள் வந்து, ராமலிங்க சுவாமிகள் வந்து சைவத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போது நமக்கு ஒன்றும் தெரியலை. அதாவது நம்ம அவரை பார்த்தது கிடையாது, அவர் சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஐயா சொல்கிறபோது நேரடியாக சைவம் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு அந்த முருகப்பெருமானே நேரில் வந்து சைவம் சாப்பிடு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. நம்ம முருகப்பெருமானை தான் பார்க்க போகிறோம், முருகப்பெருமானை தான் தரிசிக்க போகிறோம். அந்த முருகனே நீ சைவத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனடியாக நம்மளும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் சைவத்துக்கு மாறிட்டோம். சைவத்துக்கு மாறி இப்போ சைவம் தான், நாங்கள் அசைவமே சாப்பிட்றதில்ல. இப்போ நம்ம பக்கத்தில் உள்ளவங்களையும் சைவமாக மாற்றிக்கிட்டு வரோம். அந்த மாதிரி ஐயா சொன்னதுனால நமக்கு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. நீங்கள் எதுவும் அன்னதானம் அருட்கட்சி ஏதாவது வழங்கிட்டு? ஆமாம், நாங்கள் வந்து இப்போ அங்கே எங்கள் ஊரில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே வந்து முடிந்த அளவுக்கு ஒரு நல்ல நாள் விசேஷத்துக்கு ஐயாவினுடைய இதை பின்பற்றி செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. நீங்கள் அன்னதானம் வழங்கும் போதோ இல்லை அவங்க அருட்கட்சி குடிக்கும் போதோ ஏதாவது மக்கள் ஏதாவது சொல்கிறாங்களாங்க ஐயா? நல்லா வாழ்த்திட்டு போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துறாங்க. அவங்க சந்தோஷப்பட்டு போகிறத பார்த்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சி இருக்குது. அதனால் சில நல்ல செயல்களும் நடைபெற்று வருது. சரிங்க. இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்த பிறகு இங்கே ஓங்காரக்குடியில் பற்றியோ இல்லை நம்ம ஆசானை பற்றியோ உங்கள் நண்பர்கள்கிட்ட இல்லை உறவினர்கள்கிட்டலாம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், நான் நிறையா ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம நண்பர்கள்ட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், உறவினர்கள்ட்டையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்படி சொல்லி இன்றைக்கி எங்கள் மாமா ஒருத்தர் இங்கே வந்திருக்கிறாங்க.
எங்கள் மாமாவும் ரொம்ப நாளாக வரணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்லி இன்றைக்கி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். பார்த்தவொடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு இதே நம்ம வந்து இவ்வளோ நாள் பார்க்கலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய நடந்திருக்கும். ஆமாம், அந்த அனுபவங்களில் ஏதாவது ஒன்று எங்களுக்காக சொல்லுங்கள். மறக்க முடியாத அனுபவங்கள்னால் அதாவது வந்து என்னுடைய கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுற மாதிரி இவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி போனது வந்து என்னுடைய உடல்நலம் வந்து ரொம்ப டாக்டர்கிட்டலாம் செக் பண்ணி வைத்த அந்த வலி ரொம்ப மோசமாக இருந்தது. அது என்ன இப்படியே தான் கண்டினியூ ஆகுமோன்னு ஒரு பதட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து சாமியை பார்த்து போன பிறகு அது பூரண குணமாகி போச்சு. முழுமையாக குணமாகி இப்போ நான் நல்ல ஆரோக்கியமாக இருக்கேங்கிறதே ஒரு பெரிய விஷயந்தான். உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். கடவுள் செயலில் எல்லாம் நல்லா இருக்குது. குடும்பத்துலேயும் எல்லா நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து கடவுள் நல்லா வச்சுருக்கிறாங்க. ஆமாம், அரங்கர் டிவியை பார்த்துட்ருக்க மக்களுக்கு ஓங்காரக்குடியில் பற்றியோ இல்லை ஆசானை பற்றியோ நீங்கள் எதுவும் சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா சொல்லுங்கள். ஓங்காரக்குடிங்கிறது ஒரு நம்ம தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கிறது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நான் நினைக்கிறேன். இந்த இங்கே நான் இப்போ இங்கே ஓங்காரக்குடியில் வந்திருக்கும்போது மலேசியாவிலேருந்து சில இது வந்து இருக்கிறாங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்துருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு நல்ல புனிதமான ஒரு இடத்த வச்சுட்டு நம்ம இவ்வளோ நாள் இருக்கோமேங்கிறது எனக்கு ஒரு சின்ன மன வருத்தம் தான். அதனால் நீங்கள் எல்லாருமே ஒரு முறை முடிஞ்ச அளவுக்கு இந்த ஓங்காரக்குடியில் வந்து ஐயாவை தரிசித்து நீங்கள் அவருடைய ஆசீர்வாதம் பெற்றால் உங்களுக்கு உடல் நலம் சரி, உங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் கிடைக்கும், உங்களுடைய குடும்பத்தில் எல்லா வளர்ச்சியும் கிடைக்கும், அதுக்கு இந்த ஐயாவினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது வந்து நமக்கு தமிழ்நாட்டில் இந்த திருச்சி பக்கத்தில் துறையூரில் இருக்குங்கிறது நமக்கு நம்ம முற்பிறவியில் செய்த புண்ணியம்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைக்கும், கடவுளுடைய தரிசனமும் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். தேவையானது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் வரலாம், தாராளமாக வரலாம். எப்போ உங்களுக்கு லீவு கிடைக்கோ அப்போ நீங்கள் வரலாம். இப்போ தான் வரணுங்கிற கண்டிப்பு கிடையாது. அதுலேயும் இந்த பௌர்ணமி வந்து திருவிழா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் வந்ததில்லை, அடுத்த ஒரு நாள் நானும் பௌர்ணமிக்கு வருவேன். நீங்கள் எல்லாருமே வந்து ஐயாவை தரிசனம் பண்ணி எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஆறுமுக மகா தேசிகள் சுவாமிகள் நமக்கு எல்லா அருளையும் கொடுத்து எல்லா வசதியிலும் செய்வார். சரிங்க ஐயா, இவ்வளவு நேரம் உங்கள் அனுபவத்தை எங்களுக்காக பொறுமையாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கும் நேயர்களுக்கும் ஆறுமுக அரங்கமாத இஸ்வீகளின் பொற்பாதங்கள் பணிந்து நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா.